எப்போதும் நம்மோடு வாழ்த்தட்டும் தமிழ்நாடு. திராவிட நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்படி ஒரு தடவை நான் பேசியிருக்கேன் அவரை பொது தளத்தில். வேற ஏதாவது ஒரு நடிகராக இருந்தா என்னை என்டர்டெயின் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, படமே கொடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் சிம்பிள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுத்துருந்தாலுமே எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஆனால் அது உங்ககிட்ட இருந்து வந்தது தான் ஸ்பெஷல் அப்படின்ட்டு போனார். இனி எனக்கு தெரிஞ்ச அவருக்கு நோ லுக் பேக். ஓகே, ஹீல் பி ஆன் அ ரைசிங் திங். ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் வந்து சுற்றி யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாதுங்கிறது தான். இப்போ ரஞ்சித் எடுத்துட்டிங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க். விக்ரம் சார் ஃபினாமினல். அதாவது இந்த உழைப்பெல்லாம் எதுக்கு அவர் கொட்டாருங்கிற அளவுக்கு உழைப்பது. நீ அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்கும், மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க எல்லோரும். நீ வந்து முட்டாள் மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு தோத்துட்டோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. சினிமா இளைய நேயர்களுக்கு வணக்கம். இன் திஸ் எபிசோட் ஆஃப் சினிமா இளைய செலிபிரிட்டி கான்வர்சேஷன் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஜென்ரலாக ஆக்டர்ஸோட ஜேர்னியை பற்றி பேசுவோம், ஹீரோயின்ஸோட ஜேர்னியை பற்றி பேசுவோம், டேரக்டர்ஸோட ஜேர்னியை பற்றி பேசுவோம். ஜேர்னி ஆஃப் அ ப்ரொடியூசர் அட் அ யங் ஏஜ், ஒரு யங் ஏஜில் கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சர்வைவலாக நிறைய படங்கள் ஹிட், ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் கொடுத்து வெற்றின் தோல்வின்றத விட வெற்றியும் அனுபவங்களையும் ஒரு சேர பெற்று இன்னைக்கு 10 தலைன்ற ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டுடியோகிரன் ஞானவேல் ராஜா அவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த ஜேர்னி திரும்பி பார்க்குறோம், எப்படி இருக்குது? சிலன் ஒரு காதல் 2 10 தலை. இல்லை, எனக்கு 10 தலை தான் ஸ்டார்ட். இப்போ ஓ, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, எவ்ரி ஆல்வைஸ். இப்போ நீங்கள் என்ன, ஒரு 16 வருஷம் முன்னாடி என்ன சம்பாரிச்சோமோ, 6 வருஷம் முன்னாடி ஃபைனான்ஷியலி எல்லாத்துக்கும் விட்டுட்டோம். இப்போ அதெல்லாம் முடிச்சு இப்போ நியூட்ரல் வந்து 10 தலை தான். ஸோ இங்கிருந்து தான் ஐ எம் மேக்கிங் மை ஜேர்னி ஸ்டார்ட். ஓகே, ஸோ இது இப்போருந்து என்ன பண்ணுறோங்கிறது தான் கணக்கு. அது அதில் தான் என் மைண்ட் இருக்கு. இது வரைக்கும் கிடைச்சதெல்லாம் அனுபவங்கள் மட்டும்தான். அனுபவங்கள், மக்கள், ஃப்ரெண்ட்ஸு, யார் கூட இருப்பா யார் கூட இருக்க மாட்டா, இதெல்லாமே தான் இது வரைக்கும் ஆன ஏர்னிங்ஸ். இதுதான் ஃபினான்ஷியல் ஏர்னிங்ஸு. இனி கெரியர் வைஸு கொண்டு போகிறது இது 10 தலை முதல் படம். அந்த அந்த மூடில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சினிமாவில் இங்கே ஞானவேல் ராஜாங்கிற ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறதாண்டி ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனாக பார்க்க முடியுது. எங்கே அப்படின்னா, டாக்டர் கிருஷ்ணா ஒரு இன்டர்வியூ நேர்காணலில் நான் கேப் ஊபர் கேப் ஓட்டிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. அதை மனசில் வச்சுட்டு இவருக்கு படம் கொடுக்கணுமே சொல்லி கூப்பிட்டு வாய்ப்பு. இல்லை இல்லை, அது அது அதுக்காகலாம் இல்லை. அது இப்போதான் கொடுத்தாரு இன்டர்வியூ கிருஷ்ணா சார். கிருஷ்ணா சார் அதான் நான் சொல்கிறேங்களே, சில்லூர் காதலுக்கு அப்புறம் எங்கிட்ட ஒரு நாள் கூட எனக்கு படம் கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. நானாக ஃபோன் பண்ணி 10 தலையில் நானாக ஃபோன் பண்ணி, பிரதர் இப்படி ஒரு படம் இருக்குது, வாங்க பண்ணுங்கள், இந்த ரூமில் தான் கூப்பிட்டு நான் பேசினேன். ஓகே, பேசின உடனே போயிட்டாரு, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்பி மறுபடியும் ரூம்குள்ளே வந்தார். வந்துட்டு 1 மினிட் பிரதர்ன்ட்டு, இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுத்துருந்தாலுமே எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியம், ஆனால் அது உங்ககிட்ட இருந்து வந்தது தான் ஸ்பெஷல் அப்படின்ட்டு போனார். எனக்கு அது அன்னைக்கு வந்து சரி எமோஷனில் பேசுகிறாருன்னு எடுத்துக்கிட்டேன். பட் படத்தோட அவுட்புட் வர்றப்ப தான் தெரிஞ்சுது அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒரு ஃபயரையும் ஒரு ஹார்ட் ஒர்க்கையும் உள்ளே ஒழிச்சு வச்சுருந்து அதை அவர் டோட்டலாக இந்த படத்தில் கொட்டியிருக்காருங்கிறது எனக்கு காப்பி பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது. அவர் பேசின வார்த்தைக்கு அர்த்தமும் அன்னைக்கு தான் புரிஞ்சுது. ஸோ அவர் என்றைக்கும் வந்து எனக்கு பிரச்சனை அதுன்னு சொல்லி வந்ததே கிடையாது என்கிட்ட. நானாக தான் அவருக்கு ஃபோன் போட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் பிரதர்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சு நான் வச்ச நம்பிக்கைக்கு 200% அவர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காருங்கிறது என்னுடைய. பீங் அ ப்ரொடியூசர், ஒரு டேரக்டரோட கம்பேக் அண்ட் நீங்களே சொன்னீங்க எனக்கும் இது பர்சனலாக கம்பேக் அப்படின்ட்டு, எப்படி இருக்கு? ஏன்னா கிருஷ்ணா டேரக்டருக்கும் சரி ஆக்டருக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமான ஒரு கம்பேக், ஒரு மேடை மாதிரி இருந்தது. அது 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 என்ன டிஸ்கிரைப் பண்ண முடியும்? இல்லை, நான் சிம்புவோடைய கெரியரும் என்னோட கெரியரும் பேஸ் பண்ணி நான் பார்க்குறப்ப ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் வந்து சுற்றி யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாதுங்கிறது தான். அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வேறையாக இருக்கலாம், நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வேறையாக இருக்கலாம்.
என்னை விட பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்டெடி ஹெட், எவ்வளோ நடந்தாலும் அடுத்தவும் பிரச்சனைன்னே நினச்சிட்டு வேலை செய்வேன். ஓகே. பட் சிம்பு வென்ட் த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ், ஹெல்த் வைஸ், ஃபிசிக் வைஸ். அவரை கமெண்ட் பண்ணி, அவரை இது பண்ணி, அட் அ பாயிண்ட் நானே கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, அவர் எப்படியாவது வரணுங்கிறது தான். எப்படியாவது அவர் இப்படி ஒரு டேலண்ட்டு, இப்படி ஒரு மனுஷன், இவ்வளோ நல்லவன், இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கம் தான் வந்து நம்மளுக்கு கோபமாக இருந்துச்சு. பட் இப்போ அவர் கொடுத்துருக்கிற கம்பேக் வந்து ஃபேன்ஸுக்கும் சரி, இண்டஸ்ட்ரிக்கும் சரி, அவரோட பர்சனல் கெரியருக்கும் சரி, இனி எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நோ லுக் பேக். ஓகே. ஹீல் பி ஆன் அ ரைசிங் திங். அவர் இருக்க வேண்டிய இடம் வேற எங்கேயோ. அந்த இடம் நான் நேற்று தான் பிரதர்கிட்ட பேசுகிறப்ப சொன்னேன், அந்த இடம் யாரும் உட்காரவும் முடியாது, யாரும் எடுத்துக்கவும் முடியாது. அது உங்களுக்கு தான் போட்டு, அது உங்களுக்கு தான் இருக்குது. அது டெஃபினட்டாக அந்த இடத்துல வந்து அச்சீவ் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு ரொம்ப பாசிட்டிவாக. அந்த ஸ்பீச்சில் கூட நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் ஸ்பீச்சில் கேட்டிருந்தீங்கன்னா அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் தெரிஞ்சிருக்கும். சிம்புக்கும் எனக்கும் முரண்பாடுகள்லாம் இருந்தாலும் நானும் அவரும் நண்பன். 16-17 வருஷமா அந்த மலேசியா ஃபங்க்ஷன்லேருந்து இன்னைக்கு வரை. வேற யாராவது நீங்களே யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு தடவை நான் பேசியிருக்கேன் அவரை பொதுத்தளத்தில். வேற ஏதாவது ஒரு நடிகராக இருந்தா என்ன என்டர்டெயின் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, படமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் சிம்பு. ஓகே. என்ன நடந்துச்சு, அந்த மியூச்சுவல் கன்வென்ஷன் எப்படி? ஒன்றுமே இல்லை பிரதர். அவர் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை யாரோ டெலிவர் பண்ணப்ப கூட அவராக பேசியிருக்க மாட்டார். பட்டு யாராவது அவரை போட்டு கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி தான் எடுத்து. அந்த பெருந்தன்மை ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு புரிதல் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் அவரோட பர்சனல் டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். யாரை பார்த்து பொறாமப்பட்டதோ, யாரை பற்றியும் பேசினதோ, யாரை பற்றியும் கவலைப்பட்டதோ கிடையவே கிடையாது. பாசிட்டிவ் மட்டும்தான், ஒன்லி பாசிட்டிவ். எப்போ ஒரு ஹிட்டு, ஒரு நியூ ஃபேஸ் கொடுத்தா கூட அவங்கள உடனே அவங்கள மீட் பண்ணி வர வச்சு அவங்க கூட அதை செலிப்ரேட் பண்ணி, அது எத்தனை பேருக்கு அது வரும்? அந்த தாட் வந்து வரவே வராது, பொறாமை தான் மேலோங்கி இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு மனிதன். ஓகே. காஸ்ட் குரூப் பார்க்குறப்பவே கௌதம் வாஸ்தவ மேனன் இன்னைக்கு எல்லா படங்கள்லேயும் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை ஆடியன்ஸ் ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பர்ஃபார்மராக இது அவர் எப்படி உள்ளே கொண்டு வரோம்? ஏன்னா இது ஸ்மோல்ஸ் 3 இயர்ஸ் ப்ராஜெக்ட் இல்லையா? ஸோ அட் த டைமில் ஜிவிஎம் சாரை ப்ளேஸ் பண்ணது என்ன பொசிஷன்? இல்லை, வி நீடட் அ வெரி ஃப்ரெஷ் அண்ட் நைஸ், ஒரு வைப் இருக்கிற வில்லன், ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாமல் அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும், பர்ஃபார்மும் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கிருஷ்ணா பீயிங் கௌதம் சஸ்டன் டிஸ்கஷனில் கௌதம் சார் போகலாம் அப்படிங்கிறது வந்துச்சு. எனக்கு சரி, அவரோட டைரக்ஷனில் தான் படம் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஐ இமீடியட்லி ஜம்ப் இன் இட். கண்டிப்பாக கௌதம் சாரோட பண்ணலான்ட்டு அப்புறம் வி ஸ்டார்டட் அப்ரோச்சிங் ஹிம். அவரும் கதை கேட்டுட்டு ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட் பண்ணலாம் அப்படின்னு. கௌதம் கார்த்திக் கிட்டத்தட்ட எங்கள் பேனர் ஹீரோ. ஆமாம், என்னோட ஃபேவரட் ஹீரோ. ஸோ டெஃபினட்டாக இந்த படமும் சரி, இனி ஃபர்தர் ஃபியூச்சர் படங்கள் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம், அதுலேயும் ஹீ வில் ரீச் கிரேட் ஹைட்ஸ். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஆக்டரை மகனாக பேசுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ வெற்றிக்காக நீங்கள் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் பார்க்க முடிஞ்சது. இந்த கேரக்டரை ஓகே கௌதம் கார்த்திக் லீட் பண்ணி கொண்டு போவார் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து பீங் ஸ்டார் கிட் அப்படிங்கிற ஒரு தோற்றமே இல்லை இந்த ட்ரைலர் பார்த்தவரை. இல்லை, அவர்கிட்டையும் இருக்காது. நீங்கள் வெளி உலகத்துக்கு தான் அவர் ஸ்டார் கிட்டு. அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள், கமர்ஷியலாகவும் சரி, ஃபேமிலியை பார்த்துக்கிறதும் சரி. நீங்கள் கௌதம் உடைய அவுட் சைடு இமேஜ் வேறு, அவரோட பர்சனல் லைஃப் வேறு. ஹீஸ் கோன் த்ரூ ஸோ மெனி, இஸ் கோயிங் த்ரூ ஸோ மெனி திங்ஸ் ஸ்டில் நவ். ஸோ அவ்வளோ ஒரு பெயின் இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு காலையில் டிசிப்ளின், 7 o'clock ஷார்ட்னா 6:30 டே அண்ட் நைட்னா கூட கேட்கவே மாட்டாப்புல. டைரக்டர்ஸ் டிலைட், நீங்கள் எப்படி வேணாலும் அவரை யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அவர் ரெடியாகி வருவார். ஒரு அடிபட்டா கூட சொல்ல மாட்டாப்புல. ஒரு அவ்வளோ தேவராட்டம் பண்ணுறப்பங்க 52 days அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸை வச்சு ஒரு படம் பண்ணவே முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் கௌதம் இல்லைன்னா, கௌதம் கார்த்திக் இல்லைன்னா நம்மளால் அந்த படம் அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. நீங்க ஒரு 80 days ஆஃப் ஷெட்யூல்ல வந்து 52 days கம்ப்ளீட் பண்ணா ரொம்ப கஷ்டம். எனக்கு இங்க
பத்துத்தலையில பத்தி பேசுறப்போ 18 days ரீஷூட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஒரு டே ஷூட் போஸ்ட்போன் ஆகுது, இல்லை ரெண்டு ஷூட் கேன்சல் ஆகுதுன்னா அதோட பட்ஜெட் லாஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் தெரியும். ஒரு 18 days ரீஷெடியூல் பண்ணி ரீஷூட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ ஃபினான்ஷியலாக இது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது எவ்வளோ பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஓவராலாக என்ன? அது மட்டும் 8 crore. அந்த 18 days ஷூட் மட்டும் 8 crore? ஆமாம். ஓகே. அது ஒரே அந்த சாக்ரிஃபைஸஸ்க்கு ஒரே காரணம் மக்களுக்கு ஜம்ப் தெரியக்கூடாது. We want to give a best entertainer, fresh entertainer for the audience. இந்த இடத்துல ஹீரோ குண்டா இருந்தாரு, இந்த இடத்துல ஒல்லியா இருக்காரு, இது முதல் எடுத்தது, இது அப்புறம் எடுத்ததுங்கிற அந்த இதுக்குள்ள ஆடியன்ஸ் படம் பாக்குறப்ப மைண்ட் போக கூடாது. சோ வி காம்ப்ரமைஸ்ட் ஆன் தட். சோ இப்ப பார்த்தா ரெண்டு பார்ட், பார்ட் 1 பார்ட் 2 எடுத்ததுக்கான ஒரு அமௌண்ட் நீங்க ஸ்பென்ட் பண்ணிருக்கீங்க இருக்கு இல்லையா? ஏன்னா இது நீங்க சொல்லும்போது இப்பதான் நான் திருப்பி ரீஇனிங்ஸ் சொன்னீங்க. ஐ மீன் அந்த இல்ல, எனக்கு இதுல ஒரே விஷயம் தான். ஒன்னு, சிம்பு வந்து நல்லது நினைச்சு எனக்கு டேட் கொடுத்துருக்காரு. ஏன்னா வேற எந்த கால்குலேஷனும் அதில் இல்லை. என்னை அவாய்ட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி அவருக்கு, இல்லை பிரதர் அப்படின்ட்டு இருக்கலாம். பட் அவருடைய எண்ணத்துக்கு நாம் கண்டிப்பாக உழைச்சி ஒரு ஹிட் கொடுத்துடணும். டெஃபினட்டாக ஒரு அவர் கெரியரில் இது எனக்கு என்னோடய படம்னு அவர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிடணுங்கிறது மட்டும்தான் டார்கெட் இருந்துச்சு. ஸோ அதில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ப்ளஸ் கிருஷ்ணாவோட கன்விக்ஷன், ஹி கெப் புஷிங் மீ, நல்லா வரும் வரும் அப்படின்ட்டு இது பண்ணியே கொண்டு பாசிட்டிவிட்டியோடயே வீடு தான். ஓகே. நிறைய குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஈவன் ஃபஸ்ட்டு ஃபிலிமே எடுத்துக்கலாம், சில ஒரு காதல் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் ஃபிலிமாக இருக்கும், சோல் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த ஒரு பாண்ட், அதை பற்றி டெஃபினட்டாக ப்ரொடியூசர் ஹேவ் டு டாக் சொல்லுங்கள். அந்த இல்லை, ரஹ்மான் சாரும் சரி, இப்போ இந்த படத்தில் அமீன் சிங் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரஹ்மான் சார் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா. ஓகே. இது வந்து கிருஷ்ணா மேலே இருக்கிற லவ் ஜாஸ்தி. அடுத்தது சிம்பு, இனிமேல் அந்த லவ் லிஸ்ட்டில் நானும் சேரணும். ஸோ ஏன்னா படம் ரெண்டு படம் ஒர்க் பண்ணிட்டோம், இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர பாண்டிங் இருக்குது. ப்ளஸ் எனக்கு என்ன பெருமைனா, அவரோட பெஸ்ட்டு ஒரு 10 works என்னோட ரெண்டு படமும் இருக்கும். ஏன்னா மும்பை வா அவுட் டு நியூயார்க் நகரம் இன்றைக்கும் நேத்து ரிலீஸ் ஆன பாட்டு அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதில் பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணி டெஃபினட்டாக இருக்கும், டெஃபினட்டாக. இப்போ நான் அன்றைக்கி லாஸ்ட் வீக்கு ஹைதராபாத்தில் ரஹ்மான் சார் ஹிட்ஸ்ன்னு போட்டிருந்தது, பார்த்தா இந்த ரெண்டு சாங் அங்கே இருக்குது, top 20 songsல் ரெண்டு சாங் இருக்குது. ஸோ அந்த அதில் பத்து தலையும் டெஃபினெட்லி வில் ஆட் டு இட். அந்த மெலடிஸ் ராக்கிங் வாட் ஹி கேவ் அமீன் பாடினது. ஸோ அமீனும் ஒத்துக்கிட்டு ரஹ்மான் சார் வந்து அமீனியும் இதில் அசோசியேட் பண்ணது கூடுதல் சந்தோஷம். அதில் ரொம்ப சந்தோஷம். குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தேன், அடுத்து தங்கலான் அப்படி ஒரு ஒரு ரா மேக்கிங்காக இருக்குன்னு தெரியுது. ஏன்னா போஸ்டர்ஸ் பார்க்குறப்ப அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் சூர்யா சாரோட நெக்ஸ்ட் ஃபில்ம். ஸோ இப்படி லைன் அப் இருக்கிறப்போ பத்து தலை கொடுக்குற ஃபோக்கஸும் சரி, அடுத்தடுத்த படங்கள் வெரைட்டி ஆஃப் ஜானரா பிக் பண்ணி பண்ணுறதா இருக்கும், ப்ரொடியூசிங்க்கு அது எவ்வளோ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறத விட அந்த இல்லை சேலஞ்ச் ஒன்றும் இல்லை பிரதர். நான் ஷூட்டிங் ஸ்பாட் போக மாட்டேன். டேபிளில் என்ன டிசைட் பண்ணுறோமோ அது எக்ஸிக்யூட் ஆகுதாங்கிறதுக்கு டீம் தான். நான் எந்த படமும் ஷூட்டிங் ஸ்பாட் போய் உட்கார்ந்ததே கிடையாது, உட்காரவும் மாட்டேன். ப்ளஸ் டீம் டேபிளில் ஒர்க் பண்ணி இங்கே என்ன பிளான் பண்ணுறோமோ அது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிறது மட்டும் மானிட்டர் பண்ணுவோம். அது வந்து ஸ்ட்ராங்காக மானிட்டர் பண்ணுவோம். அந்தந்த டைரக்டருடைய ஹார்ட் ஒர்க் தான். இப்போ ரஞ்சித் எடுத்துட்டிங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க். விக்ரம் சார் ஃபினாமினல். அதாவது இந்த உழைப்பெல்லாம் எதுக்கு அவர் கொட்டாருங்கிற அளவுக்கு உழைப்பது, எக்ஸசிவ் எக்ஸாஸ்ட். அவரையே எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு பயங்கர டைரக்டர் டைரக்டர் வந்து ஒரு 1% கூட அவரோட எதிர்பார்ப்பில் குறைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கு விக்ரம் சார் கிட்ட இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு இட் வில் பி அ வேர்ல்ட் கிளாஸ் சினிமா. ஒரு உலக சினிமாவில் தங்கலான் வந்து இட் வில் பி டெஃபினெட்லி தேர். ஒரு உலகத்தரமான படைப்பு. ஆமாம், நம்மளுக்கும் சரி, விக்ரம் சார் கெரியர்லையும் சரி, ரஞ்சித்தோட கெரியர்லையும் சரி, இட் வில் பி ஒன் பிக் மைல் ஸ்டோன். என்னோட இந்த கான்வர்சேஷனில் ஒரு ரெண்டு கேள்வி கிட்ட இந்த கான்வர்சேஷன் ப்ரோஸ் பண்ண நினைக்கிறேன். ரெண்டு கான்வர்சேஷன் ரெண்டு கேள்வி என்ன அப்படின்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு சொன்னீங்க. அதில் வந்து கூட நின்னது உங்கள் ஒய்ஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து அவ்வளோ வேலைகள் எடுத்து பார்த்தாங்க, 6 ஆண்களுக்கு சமன் சொல்லி மாமியார் பாராட்டு கொடுக்குறாங்க. அந்த தோல்வி நேரங்களில்
அவங்க கொடுத்த அந்த ஊக்கம் என்னவாயிருந்தது? இல்லை, ஒரு டைம் எனக்கு கடன் வந்து ரொம்ப கண்ட்ரோல் என்னோடய சக்திக்கு மீறி போயிடுச்சு, ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தள்ளி போக ஆரம்பிச்சிச்சு, ஆரம்பிக்க வேண்டிய படங்கள் தள்ளுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அந்த டைமில் கொஞ்சம் நானும் அப்செட் ஆகிட்டு வீட்லேயே உட்காந்துட்டேன், வெளியே எங்கேயும் போகாமல் ஒரு மாதிரி மென்டலி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக நான் ஒர்க் பண்ணவங்க சிவகுமார் ஐயா, சூர்யா சார், கார்த்தி சார், ஜோன்னி, அப்புறம் அல்லு அரவிந்த் சார், அல்லு அர்ஜுன் சார், சத்யராஜ் மாமா, இப்படி இதை தவிர நிறைய டைரக்டர்ஸு, முத்தியாலேருந்து நலன்லேருந்து எல்லா டைரக்டர்ஸையும் என்னை பற்றி குட்னஸ் பேச வச்சு அதை வந்து ஒரு வீடியோ ஆக்கி யூடியூப்பில் இருக்குது, ஞானவேல் ராஜா பர்த்டேனா வரும். ஸோ அதை வந்து எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்து, ஷி டோல் மீ நீ அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்கு, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க எல்லோரும், நீ வந்து முட்டாள் மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு தோத்துட்டோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, அது அந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு யூ-டர்ன், எனக்கு வந்து சரி நம்ம வேலை செய்யணும், நம்ம திருப்பியும் விட்ட இடத்த பிடிக்கணுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உந்துதலாக இருந்துச்சு. ப்ளஸ் அப்பா அம்மா எந்த ஒரு நேரத்துலேயும் என்னை விட்டு கொடுத்ததே இல்லை, இந்த நான் தப்பே பண்ணாலும் ரைட்டுன்னு சொல்வார் அப்பா, அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் என் மேலே. ஸோ அவங்க ஏன்னா ஈஸியாக என்ன சொல்லி காட்டியிருக்கலாம், யாருக்கோ போய் கையெழுத்து போட்டு இத்தனை கொடி லாஸ் பண்ணி அது இதுன்னு ஃபேமிலிக்குள்ளே பேசிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, நம்மளால் வெளியே வரவே முடியாது. சரி அதெல்லாம் விட்டுட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணி சரி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நகருன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கிங் கொடுத்தது வந்து ஃபேமிலி தான். ஃபேமிலி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ஃபேமிலி சைடு இது. அப்புறம் ஃபேமிலிங்கிறப்ப சூர்யா சார் எந்த ஒரு நேரத்துலேயும் என்னை வந்து இவன் வந்து நம்மகிட்ட உதவி கேட்கட்டும் அப்படின்னு என்னை கீழே விட்டதே இல்லை. நான் என் பிரச்சனையை போய் அண்ணாக்கிட்ட சொன்னதே கிடையாது, எவ்வளோ இருக்கட்டும் அண்ணாக்கிட்ட போய் அண்ணா எனக்கு இது ப்ராப்ளம்னு சொன்னதில்லை, ஆனால் அவரே அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே விசாரித்து என்ன தான் உதவி செய்கிறவங்களுக்கு என்ன ஒன்று ஒரு எண்ணம் இருக்கும்னா சரி வந்து அவன் நம்மகிட்ட கேட்கட்டும், ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், குறுகுறுப்பு இருக்கும், இவன் கஷ்டத்தில் வந்து நம்மகிட்ட ஹெல்ப்புன்னு கேட்கட்டும், அப்போ தான் பண்ணணும்னு சொல்லியாவது தோணும். அது கூட அவர் என்னை லெட் டவுன் பண்ணதே கிடையாது. ஸோ அதுதான் லைஃப் லாங் கிரேட்ஃபுல் டு சூர்யா அண்ணா, பில்லர்ஸ் ஆஃப் ஞானவேல் ராஜ் அவங்களாம் தான் இன்னைக்கு வந்து இவர் ஒரு கிலோ உட்கார வச்சுருக்காங்க. அண்ட் இறுதி கேள்வியான இதுதான் கேட்கணும், ரெண்டாவது கேள்வி சொன்னோம்னா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலை பட்ஜெட்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ ஓவரால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்னவா ஆச்சு? அண்ட் சிம்போட இல்லை அதான் ஜி இப்போ 10 தலை சொல்கிறீங்களா, 10 தலை ஆச்சு பட் வெரி ப்ராஃபிட்டபுள். இப்போ சிம்புவோட மார்க்கெட் வந்து சிம்பு சார்து வந்து பெரிய மார்க்கெட் இப்போ, அதனால் எனக்கு இது ரொம்ப ப்ராஃபிட்டபுளான ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. அவருடைய டைமு என்னுடைய டைமா தெரில, பட் எல்லாமே பாசிட்டிவ். இப்போ சிம்புவோட ஆடியன்ஸ்க்கு அஸ் அ ப்ரொடியூசராக நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க இது என்னோடய முதல் படம் மாதிரி இருக்குது அனுபவம்ட்டு, நிறைய இன்னொரு நேரங்களில் நிறைய கதைகள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கேன். உங்களை மாதிரி ஒரு யங் ஏஜ்லேருந்து வந்து ப்ரொடியூசிங்கிறது ஒரு பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது, அவங்க பின்னாடி அவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது, அதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு அனுபவங்கள் அவ்வளோ வச்சுருக்கீங்க, இது இன்னொரு நேரங்களில் பேசலாம். இன்றைக்கி அவங்களோட சிம்புவோட ஆடியன்ஸ்க்கும் நீங்கள் உங்கள் சினிமா ரசிகர்கள் ஞானவேல் ராஜாவுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை ஸ்டேஜில் பேசுகிறப்போ ஒருத்தர் யாரோ ஒரு ஆக்டர் மென்ஷன் பண்ணியிருந்தார், இப்படி தீபாவளி பொங்கல் எல்லாமே வந்து மார்ச் 30 உண்மையாகவே சிம்புவோட ஃபேன்ஸுக்கு மார்ச் 30 ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் 10 தலை தேர் ஃபேன்ஸ் தேவர் லாங்கிங் ஃபார் இட். சிம்புகிட்டே சொல்லுவேன், ஏன்பா உனக்கு உன் மேலே இவ்வளோ அன்பு, எப்படி உனக்கு, ஏன்னா அஜித் சார் பார்த்தீங்கன்னா அது என்ன லவ்னே தெரியாது அஜித் சார் மேலே ஃபேன்ஸுக்கு, அப்படி ஒரு லவ். அது வந்து கால்குலேட்டடோ இல்லை ஸ்டேஜ்டோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு ஜிம் போவேன், போனவுடனே ஒரு ட்ரெயினர் அங்கே இருப்பார், என் ட்ரெயினர் கிடையாது பட் படம் நான் ஞானவேல்னு தெரியும். எவ்ரி டே சார் அடுத்த படம் ஹிட் அல்ல சார் சார் இது, எவ்ரி டே யூ வில் கம் அண்ட் டாக் திஸ் டாபிக் அண்ட் கோ,
ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அஜித் சாரை பற்றி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான். ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவர் மேலே அவ்வளோ ஒரு வெறி, அந்த அன்பு சிம்பு ஃபேன்ஸ் கிட்ட சிம்பு மேலே இருக்கு. ஸோ அது ஒரு காட்ஸ் பிளெஸிங் தான். அதை வந்து டெஃபினெட்லி நவ் ஹீ இஸ் ரியலைசிங். நாம வந்து ஏன்னா சிம்பு ஸ்பீச்லயே சொல்றேன், ஏசி காத்துல உட்காந்து நீங்களே வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்ட்டாரு. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். விகடன் சார்பா 10 தலை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். அடுத்து உங்களோட வரக்கூடிய படைப்புகள் எல்லாமே தரமான படைப்புகளாக இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி தரமான படைப்புகள் அப்படினு சொல்லி விகடன் சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். Thank you darling. Thanks for the support. Thank you. எப்போதும் நம்மோடு வாழ்த்தட்டும் தமிழ்நாடு. திராவிட நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.